அனைவருக்கும் வணக்கம். ஸோ இது வந்து ஃப்ரீ தமிழ் இபுக்ஸில் வந்து நம்ம அங்கே எழுத்தாசிரியர்களை வந்து நம்ம பேட்டி எடுத்து கொண்டு இருக்கிறோம். அதில் ரெண்டாவது பேட்டியாக நம்ம நீச்சல்காரன் அப்படின்ற ஒரு என்ன சொல்கிறது டெக்னிக்கலில் நிறையா விஷயங்கள் வந்து பண்ணியிருக்கோம். என்னாச்சும் இல்லை, நீச்சல்காரன் வந்து எழுத்தாளர் மட்டும் இல்லை, தமிழுக்கோசரம் வந்து ஏகப்பட்ட பங்களிப்பு வந்து செய்திருக்காரு. விக்கிபீடியாவில் வந்து முக்கியமான ஒரு பங்களிப்பாளர். அடுத்து வந்து வாணி அப்படின்ற ஒரு நிரல், ஐ மீன் தமிழ் அப்படின்ற ஒரு நிரல் வந்து அவர் உருவாக்கி அதை வந்து பயன்பாட்டு வந்து கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லை, நிறைய வந்து தமிழ் கணினியில் வந்து தமிழ் வந்து வளரணும் அப்படின்றதுக்கோசம் நிறைய வந்து பல பங்குகளை வந்து செய்திருக்கு வர முக்கியமான ஒருவர் வந்து நம்ம நீச்சல் கரன் தோழர் அவர். அவன் இன்னைக்கு கூட உங்களை பத்தி இதை ஹிந்து தமிழ் இதழில் வந்து வந்துருந்துச்சுன்னு சொல்லி. ஓகே சார், ஓகே ஓகேண்ணா. ஸோ உங்களை பத்தி எங்களுக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஸோ உங்களுக்கு எப்படி இந்த இதை ஆரம்பிச்சீங்க, எப்படி ஸ்டார்ட்? என்னுடைய பொதுவான அறிமுகம், நூலை பத்தி இல்லை. பொதுவான இது அறிமுகம், அப்புறம் எப்படி இந்த மாதிரி நூல் எழுதுறது, அப்புறம் நிறைய விஷயங்கள் பகிர்றது, அப்புறம் உங்களுக்கு தமிழ் மேல இவ்வளவு பற்று. மதுரையில தான் வந்து கல்லூரியை முடிச்சுட்டு எனக்கு வளாக தேர்வுல வந்து பணி நிமித்தமாக புனேல எனக்கு வந்து அங்க போயிடுறேன், அந்த நகரத்துக்கு போயிடுறேன். அப்போ வந்து தமிழ் சூழல் இல்லாத ஒரு புதிய நகரத்துல நான் குடிப்பகிறது எனக்கு வந்து தமிழ் சாப்பிடு அல்லது தமிழர்களோட தொடர்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரே ஊடகமாக இணையம் தான் இருக்கு. நான் 2008-2009 காலகட்டத்தில் இணையத்தில் அப்பதான் படிக்கிறேன். அப்பதான் மலைக்கூட்டம் நிறையா வளர்ந்து வந்த அப்பதான் எனக்கு ஒரு ஆர்வம், நம்ம இணையத்தில் படிக்கிற மாதிரி நம்மளுடைய கருத்துக்களை வந்து நம்ம எழுதலாமே அப்படின்னு சொல்லிட்டு இணையத்தில் ஒரு கமெண்ட் போடக்கூடிய நபராகவும் ஒரு சின்ன கவிதைகளையும் கற்றுக்கிறேன் எழுதக்கூடிய நபராகவும் நான் 2010 வரேன். அது வரைக்கும் எனக்கு தமிழை வந்து அவ்வளோக்கூடிய புலமை இல்லைன்னா தப்பு தப்பா தான் எழுதுவேன். தமிழ் தட்டச்சையும் நான் அங்கதான் படிக்கிறேன். தட்டச்சுன்னா நம்ம இந்த பழகி கிடையாது, இந்த டங்கிலீஷ்ல அடிச்சு மாத்துவோம் பார்த்தீங்களா, அந்த முறையில எனக்கு அதை நான் பழகி உள்ள வரேன். 2010 வந்து இணையம் அதிகமாக வந்து அப்பதான் வந்து வலைப்பு உருவாக்குறேன், reachthara.blogspot.com சொல்லி பக்கம் உருவாக்குறேன். அதுதான் வந்து ஒரு திருப்புமுனையா இருந்துச்சு. அது வரைக்கும் தமிழ் சார்ந்து பெரிதாக இயங்குனது கிடையாது. என்னுடைய பள்ளி படிப்பு கல்லூரி படிப்பு அப்படிதான் போயிருந்துச்சு. இணையம் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து இந்த தொடர்புகள்லாம் வந்து அடுத்தடுத்த பாதைகளையும் கதவுகளையும் திறந்து சொல்ல முடியும். அதனுடைய அந்த எழுத்தினுடைய தொடர்ச்சி தான் அந்த எழுத்து, அது வந்து எழுத்துக்கு உதவியாகக்கூடிய மென்பொருட்கள், அந்த மென்பொருட்களுடைய தொடர்ச்சி தான் விக்கிபீடியா. இந்த மாதிரியான திட்டங்கள்லாம் இணைஞ்சு வந்து பயணிக்கிறதுக்கான வாய்ப்பா இருக்கு. அதோட சுருக்கமா என்னுடைய உரையா அடுத்த கேள்விக்கு நான். இப்போ வந்து இந்த மின் புத்தகங்களை பற்றியும் இக்காலத்தில் தற்காலத்தில் படிக்கும் பழக்கத்தையும் எப்படி வளர்த்துக்கலாம்னு சொல்லிட்டு உங்களோட அட்வைஸ் ஏதாச்சும்? கட்டாயம் புத்தகத்தினுடைய வாசிப்பு வந்து முக்கியம். ஏன்னா நான் வந்து மதுரை மத்திய நூலகத்தினுடைய வாசகர். என்னுடைய கல்லூரி காலத்தில் வந்து நான் அதிகமான நேரம் வந்து இருப்பேன், அதிகமான நேரம் தான் அது தனி ஞாயிறு. எனக்கு வந்து இந்த வாசிப்பு வந்து பிற்காலத்தில் என்னுடைய எழுத்துக்களில் பிரதிபலிக்கிறத என்னாலே உணரப்படுச்சு. குறிப்பாக சில அறிவியல் நூல்களை நான் எடுத்துட்டு வந்து அதை தொடர்ந்து நானே புதுப்பிச்சுக்கிட்டது 5-15 நாட்கள் தான் அந்த புத்தகம் கொடுப்பாங்க. 15 நாட்களும் பத்தாம நான் வந்து அந்த 15வது நாளுக்குரிய அந்த புத்தகத்தை திருப்பி இந்த ரெனிவல் சொல்லுவோம் புதுப்பிச்சுட்டு வருவேன். இப்பயே 3-4 மாதங்கள் கூட சில புத்தகங்கள் என்கிட்ட கூட இருந்திருக்கு. அந்த அந்த வாசிப்பு வந்து முக்கியம் அப்படின்னு நான் பார்த்தேன். இப்ப சமகாலத்துல வந்து வாசிப்பு வந்து பொதுவான ஒரு மாணவர்கள் பரப்பையும் பொதுவான வெளியில வந்து குறைஞ்சிருக்கு நான் பார்த்தேன். என்ன நண்பர்கள்ட்ட கேட்கிறப்ப வந்து அவங்க புத்தகம் வாசிக்கிறது கிடையாது, புத்தகம் எழுதுறத விட நீங்க இணையத்துல நீங்க வந்து இ புக்கா கிடைக்குது, அது கிடைக்குது, அது கிடைக்குது, அதெல்லாம் வந்து இன்னும் ஒரு இன்னும் பலரை போய் சேர்றதுக்கான ஒரு வாய்ப்பு. ஆனா வந்து புத்தக வாசிப்பு வந்து
இது எப்படி எல்லாத்துக்குமே கொண்டு போய் சேர்க்கறது இல்லை, எப்படி பரவலாம் அப்படின்றத ஒரு பகுதியில் வந்து இணைய மின்னூல்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம், இணையத்தில் எழுதக்கூடிய எழுத்துக்களாக கற்றலாம், இவைகள் எல்லாமே வந்து வாசிப்பு பழக்கத்தை வந்து ஊக்குவிக்கிறதா இருக்கும். கல்லூரியோ பள்ளியிலேயோ வந்து அடித்தளமாக நம்ம காகித புத்தகங்களை படித்து பழகிட்டோம்னா நமக்கு அதுக்கப்புறம் அந்த எதிர்காலத்தில் வந்து அதை தொடர்ந்து படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு நான் பார்க்குறேன். இதுதான் ஸோ என்னன்னா, இப்போ இது கூடவே இன்னொரு விஷயம் என்ன ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, இப்போ இந்த கிண்டில் மாதிரி இ ரீடர் எல்லாம் கிடைக்குதுல்ல, ஸோ வந்து உங்களுக்கு ரொம்ப நேரம் உங்களால் வந்து ஒரு தொலைபேசியிலையோ இல்லை ஒரு மடிக்கணிலையோ உங்களால் படிக்க முடியாது. ஸோ அதுக்கு பதிலாக வந்து இப்போ இந்த மாதிரி கிண்டில் இ ரீடர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் வந்து உங்களால் ரொம்ப நேரம் வந்து பார்த்து படிக்கலாம். அதுவும் இல்லாமல் நிறைய புத்தகங்களையும் நீங்கள் வந்து அந்த ஒரு சின்ன இதுக்குள்ள டிவைஸ்க்குள்ளே நீங்கள் வந்து வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இதுவும் வருது. ஸோ அதை பற்றி உங்களுக்கு இருக்கு. இந்த மின்னூல் படிப்பான் வந்து ஒரு பெரிய ஒரு புரட்சின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அது வரைக்கும் காகிதங்களை சார்ந்து தான் நம்ம படிச்சுக்கிட்டோம். இது வந்து காகிதம் இல்லாமல் நம்ம எங்கே வேணால் இப்போ வேணால் படிக்க முடியும் அப்படின்ற ஒரு சூழலை உருவாக்குது. விரல் நுனியில் நமக்கு தேவையான தகவல்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது எப்படின்னா, அந்த நவீனத்தில் இருக்கக்கூடிய விரைவாக இருக்கக்கூடிய அந்த பழக்கங்களுக்கு இது வந்து ஒரு ஒரு சரியான ஒரு தீர்வாக இருக்கும். ஏன்னா அச்சு புத்தகங்கள் எல்லா இடத்துக்கும் கிடைக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் அடிக்கக்கூடிய ஒரு புத்தகம் இலங்கையிலும் மலேசியிலோ கிடைப்பது அரிது. அந்த மாதிரி சூழலையும் வச்சுக்கலாம். அதே மாதிரி அதுக்கான ஆப்பு செலவு இருக்குது பார்த்துக்கா, அந்த புத்தகத்தை அச்சடிக்கிறது வந்து அதை விநியோகம் பண்ணுறது, அந்த மாதிரியான பெரிய சவால்கள் இருக்குது இந்த அச்சு துறையில். அவற்றுக்கெல்லாம் மாற்றாக இந்த மின்னூல்கள் உதவியாது. இன்னொரு பார்வையை பார்த்தீங்கன்னா, இது வந்து நான் ஜனரக சக படித்திருக்கேன். இப்போ ஒரு நான் வந்து ஒரு புத்தகம் அச்சில் வெளியிட்டிருந்தேன், பெரிய பெரிய ஒரு வட்டம் இருக்கும், அங்கே போய் அங்கே சுற்றி அங்கே சுற்றி அச்சுக்கு வந்து அதை வெளியிட்டு ஒரு பெரிய பணிச்சுமை இருக்கும். ஆனால் அது அப்புறம் பெரிய இது இல்லாமல் தனிநபரால் இணைய எளிதாக இணையத்தின் வழியாக ஒரு மின்னூலை வெளியிட முடியும். அந்த ஒரு தொழில்நுட்பம் வந்து ஒரு பெரிய வசதியை கொடுத்துருக்கேன். அதை படிப்பவர்களுக்கும் ஒரு வசதியை கொடுத்துருக்கு, அதே மாதிரி வெளியிடுபவர்களுக்கும் ஒரு வசதியை கொடுத்துருக்கு. இது கட்டாயம் வந்து ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு முயற்சி தான். இதை வந்து வாசிக்கக்கூடியவர்கள் அதிகரிக்க அதிகரிக்க வந்து இதனுடைய வீச்சு இன்னும் அதிகமாகும். இன்னும் பல பரிமாணங்களும் இருக்கும். ஒவ்வொரு நூலகங்களையும் வந்து ஒரு இ புத்தகம் படிப்பான்னு வைக்கிறக்கூடிய வாய்ப்பு எதிர்காலத்தில் இருக்கு. இப்போதைக்கு அச்சு நூல்கள் தான் வந்து நூலகங்கள்ல இருக்கு. எதிர்காலத்தில் வந்து அந்த இ புத்தகங்களும் நிறைய இடங்கள்ல போக வாய்ப்பு இருக்கு. நம்ம விமானத்தில் பயணிக்கிறப்ப கூட நம்ம திரைப்படங்கள் பதிலாக இந்த மாதிரியான நூல்கள் வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் வந்து எதிர்காலத்தில் நம்ம வாசகர்கள் கூட கூட அடுத்த கேள்வி வந்து நான் உங்களுக்கு, ஃப்ரீ தமிழ் இபுக்ஸ் எப்படி உங்களுக்கு அறிமுகமானது, எப்படி நீங்கள் அதில் உங்கள் புத்தகத்தை வெளியிட முடிவு செய்தீர்கள்? என்னுடைய அந்த தொடக்க காலத்துல எழுத்து பாத்தீங்கன்னா, அதுல எழுதுறப்ப வந்து சில தொழில்நுட்பம் சார்ந்த தகவல்களை வந்து வெளியிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த தொடக்கத்தில் வந்து எதிர்நீச்சல் டாட் பிளாக் ஸ்பாட் டாட் காம்ன்ற பேரில் எடுத்து அப்புறம் தான் டெக் டாட் நீச்சல் டாட் காம்னு பார்த்தேன். இப்போ அந்த அதில் வந்து தொழில்நுட்ப பதிவுகள் தொடர்ந்து போடுவேன். அது வலைப்பு சம்மந்தமாகவோ அல்லது இணையம் சம்மந்தமாகவோ, இணைய பாதுகாப்பு, ஜிமெயில், இந்த மாதிரி ஒரு பொதுவான தொழில்நுட்ப பின்புலத்துக்கு நான் வந்தனால அந்த அதுக்கு தொடர்பான செய்திகளை தமிழில் வெளியிட்டே வந்தேன். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் வந்து ஃப்ரீ தமிழ் இ புக் தொடக்க காலத்தில் அவங்க அப்போ தான் ஆரம்பிக்கிறப்ப வந்து இந்த நூல்கள் இந்த வலைப்புல இருக்கக்கூடிய கட்டுரைகளை வந்து ஒரு நூலாக வெளியிட முடியுமா அப்படிங்கிறப்ப வந்து அது காரணமாக வெளியிடலான்னு சொல்லி அதை அந்த சேகரித்து அந்த ஒரு நூலாக அதை மாற்றி மானிட்டர் உலகம் அப்படின்ற பேரில் விட்டேன். நான் வந்து எப்படி ஒரு மானிட்டர், எனக்குன்னு ஒரு மானிட்டர் உலகம் இருக்கு, அதை வந்து மக்களுக்கும் அதை வந்து ஒரு நூலாக்கி கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக அந்த நூலாக்கி அப்போ வெளியிட்டது. தொடக்கத்தில் வெளிவந்தது முதல் மூன்று நூல்களில் இது ஒரு நூல் நினைக்கிறேன். தொடக்க காலத்தில் அந்த தளம் உருவாகிறப்பே வந்த அது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு, ஒரு ஒரு பெரிய ஒரு முயற்சியாகவும் இருந்துச்சு. அது ஒரு பெரிய ஒரு பலன் கொடுக்குது. இப்போ நிறைய பேர் அதில் தொடர்ந்து பங்களிப்பு மகிழ்ச்சியா. ஓகே ஓகே. இப்போ வந்து இந்த மாதிரி தமிழ் இபுக்ஸில் வந்து இந்த கிரியேட்டிவ் காமன்ஸ் லைசன்ஸ் பற்றி உங்களுடைய கருத்து என்ன? கிரியேட்டிவ் காமன்ஸை பற்றி நம்ம நிறையா மாற்றுக்கருத்துக்கள் இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ ஒரு ஆசிரியர் எழுதியிருப்பாங்க, அதை வந்து கிரியேட்டிவ் காமன்ஸில் வெளியிடுங்க அப்படின்னு சொல்கிற போது படைப்பாக்க பொதுமத்தில் வெளியிடுங்கன்னா அவங்களுக்கு அதை வணிக ரீதியாக சில பாதிப்புகளையும் ஏற்படும். இதை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா வந்து ஒரு நாணயத்துக்கு இரண்டு பக்கம் இருக்கிற மாதிரி ரெண்டு விதமான வாய்ப்புகளையும் மக்கள் பயன்படுத்திக்கலாம். ஒரு ஒரு ஆசிரியரை வந்து நல்லா நிறைய எழுதிட்டாரு, நிறைய ஒரு
மக்கள்கிட்ட போய் சேர்ந்துட்டாரு, அவர் வந்து சில விஷயங்களை வந்து பொதுவாக கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா வந்து இதை வந்து கிரியேட்டிவ் காமர்ஸ் தான் கொடுக்கலாம். அது தொடக்கத்துலேருந்து உங்களுக்கு வந்து ஒரு அதை வச்சு ஒரு வணிகம் சார்ந்தோ அது வந்து காப்புரிமைக்கு உட்படுத்தி அதை உருவாக்கணுன்ற தேவை இல்லாத விஷயத்துக்கு அவங்க காரணமாக கிரியேட்டிவ் காமர்ஸ் தான் பண்ணலாம். அல்லது நிறைய பேர்த்துக்கிட்ட போய் சேரணும், நம்ம எழுத்து வந்து போய் சேர்ந்தா போதும், நமக்கு அதுலேருந்து பெரிய ஒரு வருவாய் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்களும் உதவி செய்யலாம். ஆனால் இது இல்லாமல் எனக்கு வருவாய் வேணும்னா தொடக்க காலத்தில் ஒரு அதுதான் அவங்க தொழிலாக இருக்கும் சிலருக்கு வந்து எழுத்து வந்து தொழிலாக இருக்கிறப்ப வந்து அவங்களுக்கு கிரியேட்டிவ் காமர்ஸில் கொடுக்குறப்ப வந்து அவங்களுக்கு வணிக வாய்ப்புகளை உடனே ஏற்படுத்தலாம். எதிர்காலத்தில் அது வந்து பின்னாடி வேணால் உதவலாம், உடனே வராது. அப்போ நம்ம அது எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, ஒரு தமிழ் சமூகத்துக்கு அல்லது கணினி தமிழுக்கு தேவையானது ரெண்டுமே தேவை. ஒன்று பொது உரிமத்தில் இருக்கக்கூடிய ஆக்கங்களும் வேணும், அதே மாதிரி வந்து வணிக ஆக்கங்களும் வேணும். ரெண்டு இருந்தா தான் வந்து ஒரு ரெண்டு குதிரை கடிவாளம் கட்டுற மாதிரி ரெண்டு பக்கமும் இருக்கிறப்ப தான் நம்ம செய்ய முடியும். இதுல நான் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கிரியேட்டிவ் காமன்ஸ் வெளியிட்டதன் மூலமாக அதை வந்து ஒரு ஒரு ஆஃப்ரிங்கா வச்சுக்கலாம், ஒரு பெரிய ஒரு படைப்பு நம்ம உருவாக்கிருக்கோம். அதுல சில பகுதிகளை வந்து நம்ம கிரியேட்டிவ் காமன்ஸ்ல வர்றப்ப வந்து அந்த வந்து ஒரு விளம்பரமாகவும் நமக்கு இருக்கும். நிறைய பேர்ட்ட போய் சேர்ந்து நம்மளுடைய முக்கியமான படைப்புகள் வந்து இன்னும் நிறைய பேர்ட்ட போய் சேர்ப்பதற்கான வாய்ப்பு. நம்ம கிரியேட்டிவ் காமன்ஸ் மட்டும்தான் பண்ணுங்க, நம்ம யாரையும் வலியுறுத்த முடியாது. அது மட்டும்தான் தமிழ் சமூகத்துக்கு உதவியா இருக்குன்றதே நான் மறுக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரியான சில போக்கும் இருக்கு. நீங்க வந்து தமிழை வச்சு நீங்க பணம் சம்பாதிக்கிறீங்க அப்படின்றத அந்த மாதிரியான விமர்சனங்கள் வரும். ஆனா தமிழ் சோறு போடணும்னா தமிழை வச்சு சில வணிகர்கள் சில வணிக வாய்ப்புகள் இருந்தாத்தான் பன்னாட்டு நிறுவனங்கள் வந்து இந்த முதலீடு செய்யும். அமேசானோ கூகுளோ வந்து மின்னூர்கள் ஏன் வெளியிடுறாங்கன்னா, அதுல வாசிக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க, பணம் கட்டி வாசிக்கக்கூடிய மக்கள் இருக்காங்கன்றனால அமேசானோ இதுலாம் இபுக் வெளியிடுறாங்க. ஒருவேளை எல்லாருமே வந்து இலவசமா தான் படிப்போம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, இந்தியாவில் ஒரு மற்ற மொழிகள் எல்லாம் இல்லாத மாதிரி தமிழையும் வந்து மின்னூல்கள் வெளியிடாமலே இதுக்கான வாய்ப்பு இருக்கு. என்னுடைய பார்வை வந்து இரண்டுமே தேவை, யாருக்கு எது தெரியும் அதை அவங்க எடுத்து செய்யலாம். ஓகே ஓகே. ஸோ அடுத்த கேள்வி என்னன்னா, ஸோ இப்போ வந்து யாராச்சும் புதுசா புத்தகம் எழுதணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்படுறாங்கன்னா அவங்களுக்கு உங்களுடைய அறிவுரை? இது வந்து ஒரு பெரிய கேள்வி. ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு எழுத்தாளர் சரியாக இருக்கும். ஆனா எனக்கு தெரிஞ்ச ஒரு அனுபவம் என்னன்னா, முதல் முறையாக எழுதுறீங்கன்னா நிறைய படிங்க, நான் எல்லாரும் சொல்ற மாதிரி நானும் சொல்லுவேன், நிறைய படிங்க, அதுக்கப்புறம் நீங்க எழுதுங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்க கருத்து வந்து புதுமையாக இருக்கலாம், ஏன்னா ஏற்கனவே சொன்னதா இல்லாம வந்து ஒரு புதுமையான ஒரு பார்வையில் நீங்க எழுதலாம். அது போக அதுக்குள்ள என்னென்ன எழுதலாம் அப்படின்றத சொல்றதுக்கு எனக்கு அனுபவம் இல்லை, நானே அதை கத்துக்கக்கூடிய நிலையத்துல. அதே மாதிரி இப்ப ஃப்ரீ தமிழ் ஈபுக்ஸ் பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, இன்னும் இந்த ஃப்ரீ தமிழ் ஈபுக்ஸை வந்து நாங்கள் எப்படி மேம்படுத்துறது, எப்படி நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கிறது? அதை பத்தி தெரியல, நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். நிறைய நம்ம மின்னஞ்சல்களை பார்ப்பேன், நிறைய பேர் வந்து புத்தகங்கள் சமர்ப்பிச்சுட்டு இன்னும் வந்து வெளியே வரல அப்படின்னு கேட்பாங்க. நிறைய ஆர்வலர்கள் உள்ள கொண்டு வந்து நம்ம மின்னல்களை வந்து உருவாக்கலாம். அதை தவிர்த்து பேர் புதிதாக எதுவும் எனக்கு பரிந்துரைக்காக எதுவும் இல்லை. மக்கள் பலம் கூடுச்சுன்னா முடிந்த அளவுக்கு சிறந்த நிலையா டிரான்ஸ்பரண்டா இருக்கும். ஒரு சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா சிலர் சேர்ந்து பண்ணிருப்பாங்க, அவங்க இலவசமா வெளியிட்டு இருப்பாங்க, அந்த நூல இன்னொருத்தர் வந்து பணம் சம்பாதிச்சிருப்பாங்க. அந்த மாதிரியான சம்பவங்கள் இருக்கிறப்ப வந்து நம்பகத்தன்மை வந்து குறையும். அது இல்லாம நம்ம வந்து நியாயமான ஓகே ஓகே. ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து கணினி துறையில் வந்து இருக்கீங்க, ஸோ இப்போ நீங்கள் இருந்த காலகட்டத்துக்கும் இப்போ இருக்க காலகட்டத்துக்கும் என்னென்னா தமிழ் புத்தகங்கள் வந்து எப்படி பரிணாமம் அடைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி தமிழ் புத்தகம் சொல்றது அந்த கேள்வி எப்படி எடுத்துக்கிறேன், இணைய இணைய வாசிப்பு எப்படி பரிணாமம் அப்படிங்கிறது. நான் வந்த காலத்தில் வந்து வலைப்பூ தான் வந்து ஒரு பெரிய ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்துச்சு. அப்போ வந்து ஃபேஸ்புக்கோ ட்விட்டரோ கூட அவ்வளோ ப்ராப்ளம் கிடையாது, வலைப்பூக்கள் தான் அவ்வளவு அது அவ்வளோ பேசு பொருளாக இருக்கும். வலைப்பூவில் ஒருத்தர் ஒன்று பகுதி ஒரு கட்டுரை போட்டாலே அந்த கட்டுரையை நிறைய இடத்துல பேசிக்கிறோம், அந்த கட்டுரை நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அது ஒரு அமைப்பாக அப்படி ஒரு வேலை இருக்கிறது. பார்த்தீங்கன்னா வலைப்பூ அப்படின்ற ஒன்றே வந்து ரொம்ப குறைவாயிடுச்சு, அறிதலாயிடுச்சு. அதில் அவ்வளோ பெரிய வாசகர் பரப்பு வந்து இல்லை, ஏன்னா அவங்க வேற வேற இடங்களுக்கு போயிட்டாங்க. இப்போ சமூக தரத்தில் ட்விட்டரோ ஃபேஸ்புக்கோ அந்த மாதிரி போயிட்டாங்க. அதே மாதிரி வந்து நீங்கள் அச்சுநூல்லையும் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து அச்சுநூலுக்கு வந்து கூட்டங்கள் போடுவாங்க, அங்கங்கே சில கூட்டங்கள் போட்டு புத்தகங்களை பற்றி நம்ம வாசிப்போம், புத்தகங்களை பற்றி உரையாடுவாங்க. இப்போ அந்த மாதிரிலாம் தொடர்ந்து இணைய வழியிலே நம்ம உரையாடுறோம், இணைய நூல்களை பற்றி நம்ம அதிகமாக பேசுகிறோம்.
அது வந்து ஒரு கடந்த ஒரு 15 ஆண்டுகள்ல வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றம் தான் நான் பாக்குறேன். இது வந்து நடக்கக்கூடிய ஒரு இயல்பு தான், இது வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒன்று தான். நம்ம அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து அச்சுறுத்தல்கள் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல தான் இருந்துச்சு, ரொம்ப அரிய தான் மக்கள் படித்துக்கணும். இப்போ அது எல்லாத்துக்கும் போய் சேர்றப்போ வந்து அந்த அந்த அதனுடைய வடிவங்களும் மாறுது அப்படின்னு தான். இது ஒரு ஆரோக்கியமான போக்குன்றது வந்து அதை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்றது தான். நம்ம அதை வந்து தொடர்ந்து நம்ம பயன்படுத்தி தமிழை வளர்க்கக்கூடிய தமிழை பங்களிக்கக்கூடிய வகையில் செஞ்சோம்னா அது எல்லாத்துக்கும் பயனளிக்கக்கூடியதாக தான் இருக்கும். ஓகே ஓகே. ஸோ இப்போ வந்து உங்களை ஒரு என்ன சொல்ற எழுத்தாசிரியராக நிறைய கேள்விகள் கேட்டுட்டோம். ஸோ இப்போ என்னன்னா நீங்கள் கன்னித்துறையில் வந்து பணியாற்றுக்கீங்கன்றதுனால அதுவும் போக இப்போ மிஷின் லேர்னிங்கில் ஒர்க் பண்ணுறதா நாங்கள் வந்து கேள்விப்பட்டோம். ஸோ இப்போ வந்து மிஷின் லேர்னிங் தான் என்ன சொல்கிறது நிறைய வந்து நம்ம கேள்விப்படுறோம். இப்போ அந்த மாதிரி மிஷின் லேர்னிங் வந்து கற்றுக்கணுன்ற மாதிரி ஆர்வம் உள்ளவங்களுக்கு அவங்க எப்படி வந்து கற்றுக்கணும்? ஸோ இப்போ வந்து நான் வந்து ஏதாச்சும் ஒரு டியூட்டோரியலோ இல்லை ஏதோ ஒரு கோர்ஸோ எடுக்கிறேன்னா எனக்கு வந்து பேரியர் வந்து என்ன வருதுன்னா மூணு விஷயங்கள் வந்து என் கண்ணு முன்னாடி வருது. யூ வாண்ட் டு லேர்ன் அ கோர்ஸ் ஆன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங், நியூரல் நெட்ஒர்க். ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வரனால எது நான் எடுத்து படிக்கணும், எந்த விஷயங்கள் படித்தா எனக்கு வந்து என்ன சொல்றது நிறைய விஷயங்கள் இந்த மிஷின் லேர்னிங்ல ஒரு கரெக்டா என்னால் படிக்க முடியும் அப்படின்னு. நீங்க அதனுடைய அந்த இணைப்பு சங்கிகளை வந்து புரிஞ்சுக்கோங்க. மெஷின் லேர்னிங் என்ன, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் என்ன, அதுல கூடிய ஒரு மாடல்ஸ் என்ன, அந்த இணைப்பு புரிஞ்சுக்கிட்டு நீங்க எங்க வேணா படிக்கலாம். நான் தனிப்பட்ட முறையில் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா நம்ம ஏதாவது ஒரு தளத்துல போய் நம்ம சேர்ந்து படிக்கிறப்போ வந்து அந்த ஓவரால் வியூ கிடைக்காம போயிடும், முழு பார்வை இல்லாம போயிடும். அதுக்கு நம்ம ஒரு தளம் மட்டும் இல்லாம வெவ்வேறு தளங்கள்ல படிக்கிறப்போ வந்து அது அது இருக்கிறதுக்கு என்ன தொடர்பு, இப்போ வந்து எனக்கு ஒரு ஒரு குழப்பம் இருந்துச்சு மெஷின் லேர்னிங்கும் என்எல்பிக்கும் என்ன தொடர்பு, ஏன் அது வந்து சேர்ந்து அப்படின்னு பண்றப்ப இது வேற அது வேற, ஆனா ரெண்டும் சேர்ந்து இங்கக்கூடிய ஒரு களமும் இருக்கு அப்படின்னு நம்ம புரியுது. அப்ப எல்லாம் புரியுறப்ப எல்லாத்தையும் தொடர்பு படுத்தி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அது கற்பதற்கும் எளிதாக இருக்கும். அதே மாதிரி வந்து நீங்க ஏற்கனவே புழக்கப்பட்ட மொழி இப்ப பைத்தான்ல அனுபவப்பட்ட பிஹெச்பியில் இருக்கான், அது தொடர்பாக நீங்க அதே தொடர்ந்து நீங்க படிக்கிறது அவசியம். இதுதான் மார்க்கெட்டுக்கு தேவை, இது மார்க்கெட்டுக்கு தேவை இல்லை அப்படின்னு நம்ம குறிப்பிட்டு இந்த மொழியை சொல்றதை விட நீங்க எதுல படிக்கிறீங்களோ அதை தெளிவா படிக்கிறது சிறப்பு அப்படின்னு நான் பாக்குறேன். நம்ம 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய முக்கியமான மொழிகள்லாம் இப்ப இல்லை, அவ்வளவு முக்கியத்துவம் இங்க குறைஞ்சிச்சு. அந்த டேட்டா சயின்ஸ், மெஷின் லேர்னிங் இவைகள்லாம் வந்து அதிகமாக புழக்கத்தில் இருக்கு. ஏன்னா எதிர்காலத்தில் போகிற வந்து அந்த டேட்டா சயின்ஸை கூட விட்டுட்டு ஜிபிடி சம்மந்தப்பட்ட ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் இந்த மாதிரி துறைகள் கூட வளரலாம். அது அது நம்ம இப்போ யூகிக்க முடியல. அதனால் வந்து நமக்கு எந்த இது படித்தாலும் வந்து முழுமையாக புரிந்து தெளிவாக படிங்க அப்படி தான் சொல்லுவேன். படிப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அது நம்ம இணையத்தில் கூகுள்லேயோ அல்லது வந்து யூடியூப்லேயோ பார்க்குறப்ப வந்து நிறையா அந்த மாதிரியான கற்றலுக்கான டியூட்டோரியல்ஸ் நிறையா இருக்கு. அதில் நீங்கள் வந்து அதில் வந்து நீங்கள் தொடங்கலாம். நீங்கள் வந்து ரொம்ப பெரிய யார்ட்டையும் போய் தேடணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் யூடியூப்பில் போட்டால் நிறையா இருக்கும், நீங்கள் செஞ்சு பாருங்கள். அது ஒரு முக்கியமான ஒரு குறிப்பாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் எப்பயுமே நீங்கள் படிக்கிறதோட செஞ்சு பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்க முடியும். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு அதை நீங்கள் இணையத்தில் செஞ்சு பாருங்கள். அது அதான் நல்ல ஒரு முறையாக கற்றுக்கொள்ளுங்க. ஓகே ஓகே ஓகே. ஸோ இப்போ இந்த மாதிரி இப்போ கரண்டாக ட்ரெண்டில் இருக்க அந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஜிபிடி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமான இது இல்லை எனக்கு தெரிஞ்சு. என்னன்னா தெளிவாக விளக்குற மாதிரி டியூட்டோரியல்ஸ் ரொம்பவும் கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதுக்கு மேலே நீங்கள் வந்து அதை பற்றி கற்றுக்கணும்னா நீங்கள் வந்து அந்த பேப்பர்ஸ் தான் படிக்கணும். ஸோ அந்த ரிசர்ச் பேப்பர்ஸ் தான் படிக்கணும். ஸோ அது அந்த இது அந்த ட்ரெண்ட்லலாம் நீங்கள் எப்படி வந்து என்ன சொல்கிறது உங்களை தயார்படுத்திக்கிறீங்க? சில இணையதளங்கள் இருக்கு, தளம் வந்து நினைவுல இல்லை. அந்த மாதிரி தளங்கள்ல படிக்கிறப்ப வந்து அவங்க அதை பத்தி விரிவா எழுதியிருப்பாங்க. அந்த எழுதுறதை வச்சு நான் கத்துக்கிட்டதான். பேப்பர்ல படிச்சாலும் இன்னும் உங்களுக்கு தெளிவா கிடைக்கும், ரிசர்ச் பேப்பர்ல இன்னும் கொஞ்சம் ஆழமா கிடைக்கும். அது ஒவ்வொருத்தருடைய வசதியை பொறுத்து. ஆனா நான் வந்து இணையத்துல தேடிதான் நான் படிக்கிறேன். படிச்சது யூடியூப் வழியாகவும் படிக்கிறேன். அதுபோல் சில குறிப்பிட்ட ட்விட்டர் ஹேண்டில் வந்து லேட்டஸ்டான தகவல்கள் அப்டேட் பண்ணியிருப்பாங்க, இந்த ஜிபிடியை பற்றியோ இல்லை ஃப்ரெண்ட்ஸை பற்றியோ அப்டேட் பண்ணுவாங்க. ஆனால் அந்த மாதிரியான தகவல்களை வந்து நீங்கள் பின்தொடர்றீங்கன்னா அதுக்கு இன்னும் கொஞ்சம் புதிய விஷயங்களை உங்களால் கற்றுக்க முடியும். அது நான் பண்ணுற ஒரு ஒரு முறை. ட்விட்டரில் எனக்கு கிடைக்கக்கூடிய அந்த தகவல்களை வச்சு நான் அடுத்து தேடி அதை படிச்சுக்க முடியுது. நீங்கள் செய்தித்தளங்கள்லயோ வந்து வேற எங்கேயும் வந்து இது மாதிரி ட்ரெண்டிங் டாபிக் வந்து எனக்கு கிடைக்காது. அது வந்து ட்விட்டரில் கிடைக்குது, அது ஒரு வழியாக நீங்கள் பயன்படுத்தலாம். ஓகே ஓகே. ஸோ அதுக்கடுத்து என்னோட அடுத்த கேள்வி என்னன்னா உங்களுக்கு பிடித்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் என்ன?
அது பிடிக்கிறதுக்கு காரணம் என்ன? எனக்கு வந்து நிறைய பேருக்கு அது நான் இந்த மொழியை பற்றி கேள்விப்பட்டிருக்க மாட்டேங்க. கூகுள் ஆப் ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லி ஒரு மொழி இருக்கு, கூகுள் ஆப், அது வந்து ஜாவா ஸ்கிரிப்டோடைய கூகுள் அடாப்டட் வெர்ஷன். கூகுளுடைய ப்ராடக்ட்ஸ், கூகுளுடைய தயாரிப்புகளுக்கு நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்டை பயன்படுத்தினா அவங்க உருவாக்குற மொழி. அதுதான் எனக்கு பிடிச்ச மொழி. ஏன்னா நான் இந்த அளவுக்கு ஆய்வு பண்ணி உருவாக்குறதுக்கான அடிப்படை காரணம் வந்து அதான் ஏற்படுத்து. நான் தொடக்கத்தில் சொன்ன மாதிரி நான் வந்து கணினித்துறை கிடையாது, நான் வந்து இயற்பியல் தான், இயற்பியல் பட்டது எனக்கு மற்ற மொழிகள்லாம் அவ்வளோ தெரியாது. அப்போ வந்து ஜாவாஸ்கிரிப்ட் மட்டும் இணைய மொழியாக நம்ம இல்லை பண்ண முடியும், அந்த ப்ரௌசர்லேயே நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் நிச்சயமாக இது மட்டும் தான் எனக்கு அடிப்படையாக தெரிஞ்சிருச்சு. இந்த கூகுள் ஆப்ஸ்கிரிப்ட் வந்து ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து அமித் நினைக்கிறேன், அமித்னு ஒருத்தர் கூகுள் ஆப்ஸ்கிரிப்டில் வந்து இந்திய அளவில் வந்து நிறையா, அமித் அகர்வால் அவருடைய முழு பேர், அவர் நிறையா இதை பற்றி ஆய்வு கட்டுரை, ஆய்வு கட்டுரைகள் சொல்லும்போது அறிமுக கட்டுரைகள் நிறைய எழுதியிருப்பார், அதை பற்றி நிறைய எழுதுவார் பார்த்து. அது எனக்கு 2010-11 காலகட்டத்தில் எனக்கு அவருடைய பிளாக் மூலமாக அது அறிமுகமாச்சு ஆப்ஸ்கிரிப்ட். அதுக்கப்புறம் அதை கற்றுக்கிட்டு பண்ணுறப்ப தான் கூகுளோடைய எல்லா ப்ராடக்ட்டையும் வந்து அனி ஆட்டோமேஷன் பண்ண முடியும் அப்படின்னு கற்றுக்கிட்டு கூகுள் எக்ஸலையும் இந்த கூகுள் ஆப்ஸையும் வச்சு தான் நான் தமிழில் இருக்கக்கூடிய முக்கியமான தனித்தமிழ் ஆய்வுகள் எல்லாமே அது தான் பண்ணேன். சொற்களை திறக்கிறதுலேருந்து அதை ஆய்வு செஞ்சு பிரிப்பதுலேருந்து விக்கிபீடியாவில் தானிய கட்டுரைகள் உருவாக்குறதுலேருந்து நிறையா விதமான ஆய்வுகளுக்கு அந்த கூகுள் ஆப் தான் எனக்கு உதவியாக இருக்குது. அதற்கு பிறகு அதை தொழில்நுட்ப ரீதியாக பார்த்தீங்கன்னா அதை விட பெரிய முடியாக நம்ம பைத்தான சொல்லலாம், அது பிஹெச்பி சொன்னால் அது அதனுடைய ஆட்களுக்கு தேவை. கூகுள் ஆப் தான் எனக்கு தொடக்க காலத்தில் உதவியாக இருந்துச்சு, ஏன்னா அதுக்கு கற்பதற்கும் எளிதாக இருந்துச்சு, அதை இயக்கி பார்ப்பதற்கும் எளிதாக இருந்துச்சு. ஏன்னா இப்போ பைத்தானாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதை டிபெண்டன்சி பேக்கேஜஸ்லாம் அதை இன்ஸ்டால் பண்ணணும், இல்லை நான் வந்து தண்ணி இல்லை அப்படின்னால எனக்கு அது இந்த கன்சோலில் போட்டோனே எரர் காட்டணும், எனக்கு அது என்னன்னே புரியாது, நான் அப்படியே விட்டுவேன். அந்த கூகுள் ஆப் கிட்ட பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரியான சிக்கல் வந்தது இல்லை. அதனால எனக்கு கூகுள் ஆப்ஸ்கிரிப்ட் வந்து எனக்கு தனிப்பட்ட முறையில் ரொம்ப பிடித்த மொழி. என்னுடைய வாணியுடைய முதல் பதிப்பு வந்து கூகுள் ஆப்ஸ்கிரிப்ட்ல முழுக்க முழுக்க வெளியிட்டேன். தமிழுக்கான பிழை திருத்தி நான் உருவாக்குனது பார்த்துட்டா கூகுள் ஆப்ஸ்கிரிப்ட்ல தான். அது இணையத்தில் வர்றப்ப வந்து அது அவ்வளோ வேகமாக இல்லை அப்படின்னதுக்காக தான் அதுக்கப்புறம் வந்து சி ஷார்ப்பை வச்சு வாணியினுடைய இப்போ இருக்கக்கூடிய பதிப்பு வந்து சி ஷார்ப்பை. எனக்கு பிடிச்ச மொழி கூகுள் ஆப்ஸ்கிரிப்ட். ஓகே. ஸோ இப்போ வந்து நீங்கள் நிறைய தமிழ் சார்ந்த மென்பொருள்கள் வந்து நிறைய உருவாக்கியிருக்கீங்க, அதுல உங்களுக்கு வந்து மிகவும் பிடித்த மென்பொருள் நீங்க உருவாக்குனதுல இருந்து? பிடித்த மென்பொருள் சொல்றதோட ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்துல ஒரு ஆர்வத்தை கொடுக்கும் நம்ம உருவாக்குறதுனால. அதுல வந்து நானே ஒரு வியந்த ஒரு பொருள் பார்த்தீங்கன்னா பாவாச்சி அப்படின்ற ஒரு மென்பொருள். கடந்த 2 ஆண்டுகளை தான் ஆய்வுகள் நிறைய செஞ்சு உருவாக்கியிருக்கேன். அந்த பாவாச்சியினுடைய ஒரு சிறப்பு என்னன்னா தமிழ் இசைக்கான ஒரு மென்பொருள் அது இருக்கு. நீங்கள் அதில் வந்து நீங்கள் ஒரு சந்தத்தை கொடுத்தீங்கன்னா தன்னனே தானே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா தன்னனே தானே அப்படின்ற அந்த ஓசையினை பொருத்தத்தில் இருக்கக்கூடிய திரை செயற்பாடுகள் அதெல்லாம் இருக்க முடியுது. அது எப்படின்னா தமிழில் இருக்கக்கூடிய யாப் இலக்கணத்தை வந்து நம்ம இங்கே கொண்டு வர்றப்ப வந்து அது பொருந்துது. அது எனக்கே ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சுன்னா இப்போ நீங்கள் குழைதிருத்தியோ அல்லது வந்து இந்த எழுத்து மாற்றி மென்பொருளை பார்த்தீங்கன்னா அதுக்கான விதிகள் வந்து நமக்கு வெவ்வேறு இடங்களில் கிடைக்கும். இப்போ குழைதிருத்திக்கான இலக்கணம் வேணும்னா நீங்கள் இலக்கண நூல்களை படிச்சீங்கன்னா உங்களுக்கு அந்த இலக்கணம் கிடைக்கும். அதை வச்சு நம்ம கணினிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக் கொடுத்து குழந்தைகளுக்கு உருவாக்கலாம். அதே மாதிரி எழுத்துப்பெயர்ப்பியாக இருந்தாலும் அதை டிரான்ஸ்லிட்ரேஷன் சொல்லக்கூடியது ஒவ்வொன்றுக்கும் ஏதோ ஒரு வகையில் வந்து ஒரு எங்கேயும் நமக்கு வெளியிருந்து கிடைக்கும். ஆனால் இந்த இது பார்த்தீங்கன்னா எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு, யாப் இலக்கணத்திலிருந்து அந்த நேர்நிறை அந்த அசையை நம்ம எடுத்து நம்ம திரைசை பாடல்களை பொறுத்துறப்ப வந்து அந்த ஓசையும் அந்த எழுத்தும் வந்து அங்கே ஒத்து பொறுத்து எங்களை அனுபவிக்கிறது. அந்த மென்பொருளை தான் நம்ம சொல்ல முடியும். நீங்கள் அந்த மென்பொருளை சிறப்பு என்னன்னா நீங்கள் எந்த மெட்டை வேணால் கொடுத்து நீங்கள் அந்த பாட்டு எழுதலாம், இங்கே பக்கத்தில் நீங்களே டச்சு பண்ணலாம். அது அந்த ஓசை பொருத்தம் இருக்குதா இல்லையான்னு அதை சுற்றி காட்டும். அந்த ஓசையில் இல்லாட்டி அது சிவப்பு நிறமாகவும் பச்சை நிறமாகவும் அடிக்கோடிடும். அந்த ரீமிக்ஸ் பாட்டு எழுதி போகிறத இல்லை கவிஞர்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த பிடித்தமானதாக இருக்கலாம். நிறைய கவிஞர்களும் அதை பயன்படுத்துறாங்க. அது ஒரு முழுமையான ஒரு அந்த மென்பொருள் அது இன்னும் நிறைவடையலை, அது வெறும் ஆல்பா வெர்ஷன்லேயே இருக்குது. அதை இன்னும் விரிவாக வெளியிட்டோம்னா நிறைய பேருக்கு அது பயன்படுத்தும். அது இன்னொரு சிறப்பு அம்சம் என்னன்னா நீங்கள் சொற்களையும் தேடலாம். நம்ம நம்ம கவிதை எழுதுறப்ப வந்து நமக்கு ஒரு சில சொற்கள் வந்து எதுகை மூனையாக கிடைக்கல அப்படின்னு நமக்கு யோசிக்கலாம். அந்த சொற்கள்லாம் இங்கே போட்டிங்கன்னா அது எதுகை மூனையாக அது பரிந்துரை செய்யும். அதே மாதிரி திரைசை பாடல்களை இருந்தாலும் எடுத்து கொடுக்கும். அது ஒரு ஒரு நம்ம வெறும் எழுத்து மட்டும் இல்லாமல் கலை சார்ந்த ஒரு படைப்பை வந்து நம்ம கணினியை வச்சு நம்ம உருவாக்க முடியும் அப்படின்றதுக்கு அது ஒரு எனக்கு ஒரு கொஞ்சம் பிடித்தமானதாக இருக்கு. தற்போது அதுலேயும் கொஞ்சம் ஆய்வு. அதே மாதிரி இந்த மாதிரி மென்பொருள் உருவாக்குவதற்கு நீங்கள் யூஸ் பண்ணுற ஏதாச்சும் என்ன சொல்கிறது இது மென்பொருள் உருவாக்குவதற்கு நீங்கள் யூஸ் பண்ணும் மென்பொருள்
என்ன மென்பொருளை யூஸ் பண்ணுங்க, நீங்க ஏதாவது ஒரு ஃப்ரேம் ஒர்க் பயன்படுத்துறீங்களா அப்படின்னு கேட்பீங்க. நான் என்னுடைய முறையை சொல்றேன், நான் அப்படி ஃப்ரேம் ஒர்க்கை நான் அதுவும் பயன்படுத்த எங்க எது தேவையோ அதை பயன்படுத்தி உதாரணத்துக்கு கிட்டப்ல வந்து ஒரு தலைவர் ஓஎஸ்எஸ் கட்டம் அது முழுக்க ஜாவா ஸ்கிரிப்டையும் ஹெச்டிஎம்எல்லையும் மட்டும்தான் அந்த தலைவர். அதில் நிறைய தமிழ் கனிமம் சார்ந்து இருக்கக்கூடிய நிறைய தகவல்கள் இருக்கும், தனியே தமிழ் புத்தகங்கள் இருக்கும், எழுத்துக்களை பற்ற தொகுப்பு இருக்கும், மென்பொருட்களோட பட்டியல் இருக்கும். இப்போ அந்த மாதிரி தலைமுறை உருவாக்கத்தை வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் சம்மந்தப்பட்ட அந்த லைப்ரரிஸை மட்டும் எடுத்து இப்போ டேட்டா ஃப்ரேம் ஒர்க் அந்த மாதிரியான லைப்ரரிஸ் பண்ணுறது. இதே வந்து வாணி என்எல்பின்னு சொல்லி பைத்தானில் வந்து ஒரு லைப்ரரி வெளியிட்டு வாணி என்எல்பி அது முழுக்க முழுக்க பைத்தானை வச்சு அதை உருவாக்கி அதே மாதிரி வாணி எடிட்டர் டாட் காம்ன்றது பார்த்தீங்கன்னா முழுக்க சி ஷார்ப் வச்சு எழுதியிருக்கேன். அது மைக்ரோசாஃப்டினுடைய தளத்தில் அது போஸ்ட் சரியா இருக்கும் அப்படின்றது அதை வச்சு எழுதுவேன். அதே மாதிரி வந்து கூகுள் ஆப்ஸும் சொல்லியிருக்கேன், அதை வச்சு தான் நிறையா வெப் ட்ராவலிங்கும் சரி அது ரிசர்ச்சும் சரி என்னுடைய எல்லா மென்பொருள்களுடைய ஒரு 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 காப்பி பார்த்தீங்கன்னா கூகுள் ஆப்ஸ் நான் வச்சிருப்பேன். ஏன்னா தொடக்கத்தில் நான் அங்கே தான் நான் உருவாக்குறேன், உருவாக்கி ஆய்வு பண்ணி முடிச்சதுக்கப்புறம்னா இந்த பைத்தான்லையோ அது பிஹெச்பியோ நான் மாற்றுறேன். எனக்குன்னு ஒரு ஐடி அதாவது ஒரு இன்டர்ஃபேஸ் வச்சு நான் பண்ணேன். அதில் வந்து இது யூஸ் பண்ணுவாங்க, அந்த விஜுவல் ஸ்டுடியோ கோடு யூஸ் பண்ணுவாங்க, அந்த ரெண்டு மூணு அவங்களுக்கு வசதியானது யூஸ் பண்ணுவாங்க. எனக்கு கூகுள் ஆப்ஸ் இன்டர்ஃபேஸ் தான் எனக்கு இன்னும் பிடிச்சதாக இருக்குது. நான் அங்கே தான் வந்து அந்த மென்பொருளை உருவாக்குவேன், முழுக்க ஜாவா ஸ்கிரிப்ட்னால அது எளிதாகவும் இருக்கும். உருவாக்கிட்டு அதை வெளியிடுறப்ப நான் வந்து எந்த தளத்தில் வெளியிடுறேன் இல்லை எந்த மாதிரி வெளியிடணும் அதுக்கு தகுந்த நுட்பம் மொழிச்சு மாற்றுவேன். பிஹெச்பியோல பைத்தானோ இல்லை சி ஷார்ப்போ நான் அதை பயன்படுத்திக்கிறேன். ஓகேண்ணா, ஓகே. இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற இது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் நான் விண்டோஸ் தான் நான் பயன்படுத்துறேன். நம்ம சொன்ன மாதிரி எனக்கு லினக்ஸ் பயன்படுத்தும் ஆசை தான், ஆனால் நான் அதை வந்து கற்றுக்கொள்வதற்கு கடினமானது கடினமானதான் தொழில்நுட்பம் சாராத ஒருவர் வந்து அதை தேடி படிச்சு அதுக்கு ஒரு ஏதோ ஒருத்தர் வந்து கையை பிடிச்சி சொல்லிக் கொடுக்க வேண்டியதாக இருக்கு அந்த லினக்ஸ் கணினியிலும். விண்டோஸ் வந்து அப்படி இல்லை, நம்ம எங்கே போனாலும் அந்த விண்டோஸ் கிடைக்கிறது. எனக்கு விண்டோஸ் தான் எனக்கு தொடக்கத்தில் வசதியாக இருந்துச்சு, என்னோட கணினியும் இப்போ விண்டோஸ் தான் நான் பயன்படுத்தேன். ஓகே மோகன் ப்ரோ, உங்கள் சைட்ல இருந்து எதுவும் கேள்விகள்? இப்போ ஆக்சுவலாக நீங்கள் தமிழ் தமிழ் முதலமைச்சர் விருது வந்து வாங்கியிருக்கீங்க, அதை பற்றி நீங்கள் அது வந்து ஒரு ஒரு முக்கியமான ஒரு தருணம் தான் சொல்ல முடியும். 2019 நினைக்கிறேன், 2019 வந்து முதலமைச்சர் வந்து விருது வாங்கினேன். அது எப்படின்னா வந்து தமிழ் வளர்ச்சித்துறை வந்து ஒவ்வொரு ஆண்டு வந்து கணினி தமிழ் சார்ந்த ஒரு விருதை வந்து அறிவிப்பாங்க அந்த ஏப்ரல் மாதத்தை ஒட்டிய சித்திரை விருது விழாவில். அப்போ ஒவ்வொரு வருடமும் வந்து அவங்கவுங்க யாராவது உருவாக்க தமிழ் மென்பொருட்களை வந்து நம்ம அரசு கொடுக்கலாம், தமிழ் வளர்ச்சித்துறைக்கு நம்ம விண்ணப்பிக்கலாம், விண்ணப்பிச்சு அதை அவங்க ஆய்வு செஞ்சு அதை தெரிவு செய்யணும். நான் 2014 நினைக்கிறேன் அப்புறம் அங்கே வந்து நாபி அப்படின்னு சொல்லி சந்தி இலக்கணத்தை மட்டும் திருத்தக்கூடிய ஒரு ஒரு மென்பொருளை உருவாக்கினது. வெறும் சந்தி மட்டும் தான் திருத்தி எழுத்துக்களை திருத்தார். அப்பயே வந்து ஒரு நண்பர் சொன்னார், தேனி சுப்பிரமணியன் சொல்லி, அவர் வந்து இந்த மாதிரி நீங்கள் இந்த மென்பொருளே சிறப்பாக இருக்கு, இதே நீங்கள் விண்ணப்பிங்கன்னு சொன்னார். நான் இப்போ 2014 இப்போ ஒரு விண்ணப்பிச்சிருந்தேன். அப்போ எனக்கு ரொம்ப சின்ன மென்பொருள் தான், அது கிடைக்காதுன்னு தெரிய வேண்டியதாலும் ஒரு ஆர்வத்தில் பண்ணது. அதுக்கு மேலே ஒரு 2-3 தடவை வாணியினுடைய புதிய பதிப்புகள் வெளியிடுறப்போ 2 முறை விண்ணப்பிச்சு வந்து அது தேர்வு கடைசி வரைக்கும் போய் கிடைக்கல. அடுத்து 4வது பதிப்பு வெளியிடுறப்ப 4வது முறையாக விண்ணப்பிக்கிறப்ப வந்து அந்த ஆண்டுக்கு வந்து அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதான் வந்து 2019 முதலமைச்சர் போய் வாங்க ஒரு விருது. அதற்கு பிறகு நிறைய ஒரு ஒரு பெரிய ஒரு பொறுப்பும் கூடியிருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம ஏதோ விளையாட்டு போக்குற நம்ம மென்பொருட்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஒரு இணையம் சார்ந்து ஒரு முக்கியமான தேவையை சார்ந்து நம்ம உருவாக்கணும், பயனுள்ளதாக உருவாக்கணும் அப்படின்ற ஒரு பொறுப்பும் கூடியிருக்கதை நான் பார்க்கறேன். இப்போ நீங்க என்ன மென்பொருள் வந்து உருவாக்கிட்டு இருக்கீங்க? குறிப்பிட்டு மென்பொருள் சொல்ல விட சில இடங்கள்ல சில துறைகள்ல வந்து ஆய்வு செஞ்சிருக்கேன். ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த திரள் அப்படின்னு சொல்லி இருக்கலாம், அது வந்து செயற்கை நின்வடிவில் செய்தியை திரட்டி கொடுக்கக்கூடிய திரள் டாட்டின்னு சொல்லி அதில் முழுக்க முழுக்க தமிழினுடைய அந்த என்னுடைய இதுக்கு கணினி தமிழில் என்னென்னா ஆய்வு செய்ய இப்போ இல்லாமல் சோதனை முயற்சியாக பயன்படுத்தி பார்க்கணும். உதாரணத்துக்கு எங்கே ஒரு செய்தி வந்தாலும் அதில் இருக்கக்கூடிய அந்த என்டிட்டி ரெகக்னேஷன் இது பண்ணும், அதில் வந்து யார் யாரை பற்றின செய்தி எந்த ஊரை பற்றின செய்தி அப்படின்னு சொல்லி ரெகக்னைஸ் பண்ணும். ட்ரெண்டிங் தலைப்புகளை வந்து அதுவே ப்ரீட் பண்ணி வச்சிருக்கோம். இதை விட சுவாரஸ்யமான என்னன்னா தலைப்பு செய்திகளை வந்து அதுவே ப்ரீட் பண்ணும். இது முழுக்க தமிழில் அந்த மாதிரி இனிமே இணையத்தில் நான் பார்த்ததில்லை. கூகுள் யூஸ் பண்ணுது, கூகுள் யூஸ் வந்து எல்லா மொழிக்கும் பண்ணுறதோட ஒன்றா தமிழுக்கு பண்ணுறது கூட தமிழுக்கு சிறப்பாகவும் அதை பண்ணுற மாதிரி தெரியல. இது வந்து உலகத்தில் ஒரு சுமார் 90 ஊடகங்கள் இருக்கக்கூடிய டிஜிட்டல் செய்திகளை அது குவிந்து படித்து அதில் எது தலைப்பு செய்தின்னு சொல்லி இது யூகம் பண்ணுது, ப்ரெடிக்ட் பண்ணும்.
அது வந்து என்எல்பியில எனக்கு சுவாரஸ்யம் இருக்கக்கூடிய ஒன்றாக திறந்த சில ஆய்வுகள் அங்கே பண்ணியிருப்பேன். அப்புறம் அடுத்து சொன்ன பார்த்தா பாவாச்சியில சில ஆய்வுகள் அப்புறம் எழுத்துப்பிழை திருத்தி அந்த வாணி எடிட்டர் டாட் காம் பிழை திருத்தி அதை அப்பப்போ நான் மெருகேற்றிக்கிட்டே இருப்பேன். புதிய புதிய பொருட்கள் இப்போ இந்த இந்த வாரம் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா இலங்கை தமிழுக்கும் மலேசிய தமிழ் தமிழக தமிழ் இவற்றுக்கான அந்த வித்தியாசமான சொற்கள் அது இங்கே நம்ம ஒரு சொல் பயன்படுத்திக்கிட்டு இருப்போம், இலங்கையில் அதுக்கு வேற ஒரு சொல் பயன்படுத்தும். உதாரணத்துக்கு இப்போ நம்ம ரயில் அப்படின்னு சொல்லுவோம், தொடர் வண்டி அப்படின்னு தமிழில் இங்கே சென்னையில் நம்ம கேட்க முடியும், தொடர் வண்டி நிலையம் அப்படின்னு சொல்லுவோம். அங்கே வந்து அதுக்கு வேற பேர் வச்சுருப்பாங்க, அதுக்கு வந்து புகை ரதம் நினைக்கிறேன், அந்த மாதிரி ஒரு பேர் அங்கே வச்சுருக்காங்க. அது புழக்கத்தில் இருக்கு. அந்த மாதிரியான சொற்களை வந்து இப்போ சேகரிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு நோக்கம் என்னன்னா இப்போ எப்படி பிரிட்டிஷ் இங்கிலீஷ் அமெரிக்கன் இங்கிலீஷ் பற்றி ரெண்டு விதமான ஒரு ஸ்லாங் வந்து ஆங்கிலத்துக்கு இருக்கும், அதே மாதிரி ஒரு வேலை இன்னும் கொஞ்சம் காலம் போச்சுனா தமிழுக்கும் அந்த மாதிரி ஒரு ஸ்லாங் அதாவது கூட தேவைப்படலாம் இருக்காது. இப்போ தமிழ்நாட்டக்கூடிய ஊடகங்கள் இலங்கை ஊடகங்கள் மாதிரி எழுத மாட்டாங்க, அப்போ அவங்களுக்கான ஒரு பிழைதிருத்தி கஸ்டமைசேஷன் ஒரு தனிப்பயனாக்கம் தேவைப்படலாம். அப்போ இந்த மாதிரியான இந்த மூன்று திட்டங்களில் வந்து இப்போ கொஞ்சம் கவனம் செலுத்தணும். இப்போ இந்த மாதிரி நீங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிஷின் லேர்னிங்லாம் ஒர்க் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து அதுக்கேற்ற இது வேணும்ல ஹார்ட்வேர்ஸ்லாம், ஸோ அதெல்லாம் எப்படி வந்து ஒரு பேசிக் பர்சன் வந்து வேணுன்ற மாதிரி என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் வந்து சின்ன லெவலில் தேவைப்படாது, நீங்கள் பெரிய அளவில் நீங்கள் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அது தேவைப்படும். இல்லாட்டி நீங்கள் எங்கேயாவது வந்து இப்போ நீங்கள் இது பண்ணிக்கலாம், சர்வீஸை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ ஏடபிள்யூஎஸ் தான் வந்து அவங்க கொடுக்கக்கூடிய சர்வீஸை நம்ம பயன்படுத்திக்கலாம். நான் ஆய்வு செய்யலாம் வந்து கோலாப்ல தான் பண்றது, கோலாப்ல பண்றது. இப்போ என்னோட திறன் தளம் பார்த்தீங்கன்னா தனியான ஒரு கிளவுட் ஹோஸ்டிங்ல நம்ம அதை போட்டிருக்கோம். அது வந்து நீங்க கத்துக்கொள்வதற்கு உங்களுக்கு வந்து இங்கேயுமே வந்து நீங்க செலவு பண்ண தேவையில்லை. அந்த கோலாப் அப்படின்ற தளம் வந்து ஒரு பயனுள்ள கோலாப் டாட் கூகுள் நினைக்கிறேன், அந்த கூகுளுடைய அதுல நீங்க பைத்தானுடைய இந்த மெஷின் லேர்னிங் சம்பந்தப்பட்ட செயல்முறை செஞ்சும் அப்புறம் எனக்கு என்னோட சைட்ல இருந்து அந்த மானிட்டர் உலகம் அந்த புத்தகத்துல வந்து அதை பத்தின ஒரு சின்ன அந்த மாதிரி வந்து நான் வலைப்புல எதிர்நீச்சல் அப்படின்ற ஒரு வலைப்புல நான் தொடர்ந்து எழுதின தொழில்நுட்ப கற்றல் கூட செஞ்சுதான். அது பாத்தீங்கன்னா ஜிமெயில பத்தியோ அல்லது இணைய பாதுகாப்பு பத்தியோ அல்லது விக்கிபீடியா தொழில்நுட்பம் சார்ந்த கற்றுகளினுடைய தொகுப்பா தான் அது. அந்த அது வரைக்கும் நான் எழுதின வரைப்பூட எழுத கட்டுரைகளை எடுத்து அது கொஞ்சம் ஒரு முழுமையாக்கி ஏன்னா தொழில் சம்பந்தது வந்து ஒவ்வொரு இடமும் வந்து அவுட்டு ஆக்கியிருக்கு. அப்போ அது மாதிரி இல்லாமல் வந்து கொஞ்சம் தகவல்களை வந்து புதுப்பு சரியான இருக்கான்னு பார்த்து வெளியிருக்கு. அந்த பெயர் காரணம் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு, அந்த மானிட்டர் உலகம் சொல்லி நான் என்னுடைய மானிட்டரில் இருக்கக்கூடிய அந்த உலகத்தை வந்து உங்களுக்கு நான் கொடுத்தேன் என்றதுக்காக அந்த நூலை தொடர்ந்து எழுதின அந்த வரைப்பினுடைய அந்த நூல்கள் இருக்கக்கூடிய கற்றுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ஒரு நான் ஒரு வலைப்பதிவராக எனக்கு தேவைப்படுது, மற்ற வலைப்பதிவுக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்கள் நம்ம இருந்தது. எப்படி வந்து பிளாகரில் வந்து இந்த உச்சொருக்கை எப்படி இணைக்கலாம் அல்லது வந்து எப்படி கட்டத்து செய்வேன் இந்த மாதிரியான மென்பொருட்கள் இங்கெல்லாம் இணைய நூல்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோ. இது ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடி வெளியிட்டதுனால இப்போ அந்த புத்தகத்தை கூட இதை விட புதிய புதிய தகவல்கள் நிறையா வந்திருக்கும். அது கட்டாயம் அடுத்த பதிப்பும் வெளியிட்ட தான் அது நான் வந்து உங்க பேரை கேட்டவொடனே ஏன் இந்த பேர் நீச்சல்காரன் அந்த இது ஒரு இது யதார்த்தமா அமைஞ்சதுதான். இதை பார்த்தீங்கன்னா 2010 நான் வந்து நான் இணையத்துல வர்றப்ப வந்து இணையம்ற ஒரு பெரிய கடல் நம்ம வந்து சின்னதா இருக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்ற ஒரு எண்ணத்துலேயே நான் வந்து உண்டாகுவேன், நிறைய படிப்பேன் எழுதுவேன். அப்போ நான் என்னுடைய வலைப்பூக்கு வச்ச பேர் தான் வந்து நீச்சல்காரன் டாட் காம். அதாவது நான் வந்து ஒரு இணையத்தில் நீந்தக்கூடிய ஒரு நீச்சல்காரன்ற அடிப்படையில் தான் வச்சது. அதில் கவிதைகள் அதேமாதிரி நகைச்சுவைகள் இந்த மாதிரி தான் எழுதிக்கிட்டு இருக்கேன். அது யதார்த்தமாக ஒரு வேடிக்கையாக வச்ச பேர் தான் அது. 2014 வரப்போ வந்து அது ஒரு அடையாளமாக மாதிரி தான் வந்து அந்த என்னுடைய மென்பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா அது நீச்சல்காரன் உருவாக்கின மென்பொருள் அப்படின்னு அடையாளத்தோடு வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த பேரில் நம்ம எங்கலாம்னு சொல்லி தான் 2010-11 வந்து விக்கிபீடியாலே அந்த பேரில் தான் நான் தொடர்ந்திருக்கிறேன். அதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் வந்து என்னுடைய சொந்த தகவல்களை வந்து வெளியே சொல்ல வேணாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஆர்வம். ஏன்னா நம்ம வந்து நம்ம முகத்தை காட்ட வேணாம், நம்மளுடைய செயல்பாடுகள் வந்து வெளியே தெரிஞ்சா போதும் அப்படின்னு பார்த்தேன். 2014 நினைக்கிறேன் அந்த முதலமைச்சர் விருதுக்கு அப்ப முதல் விண்ணப்பிக்க அப்பையும் நினைக்கிறேன் விக்கிபீடியாவுடைய ஒரு சந்திப்பு நினைக்கிறேன். அப்பதான் நான் வெளியிலேயே தெரியறேன். நிறைய பேர் வந்து என்ன சொன்னா உங்களை நாங்க வயதானவங்களா இருப்பீங்க அப்படின்னு நினைச்சோம்,
நீங்கள் தானே அது நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படி இருக்கீங்கன்னு சொல்லி அப்போ தான் எல்லாத்துக்கும் முகமே தெரிஞ்சிச்சு, அப்போ தான் பேரும் தெரிஞ்சிச்சு. எனக்குன்னா நம்ம வந்து பொது வழியிலே நம்ம வந்து நம்ம செயல்பாடுகள் மட்டும் இருக்கணும், நம்ம முகத்தையோ நம்ம பேரையோ காட்ட வேணாம். நம்ம வந்து ஒரு பெரிய ஆற்றில் வந்து சின்னதாக ஒரு மீனாக நீந்துட்டு போயிடலாம், இருக்கிற இடமே தெரியாமல் போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் ஆசைப்படுறேன். ஆனால் இப்பயும் அதான் நம்ம பெரியதாக நம்ம செயல்கள் மட்டும் இருக்கணும், நம்ம அதாவது இப்போ துணை பேர்லேயே நான் இருக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் விக்கிபீடியாவில் நிறைய விஷயங்கள் வந்து செய்திருக்கீங்கன்ற மாதிரி சொன்னீங்க. இப்போ யாராச்சும் புதிய நபர்கள் வந்து விக்கிபீடியாவில் வந்து ஏதாச்சும் நாங்கள் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணணும், இல்லை எனக்கு தெரிஞ்ச விஷயத்த கொடுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் என்ன வந்து சொல்லுங்கள்? பெரிய ஒரு வாய்ப்பு. இப்போ நீங்கள் வந்து விக்கிபீடியான்ற ஒரு கடம் இல்லாட்டி அவரவர் அவரவருக்கான தேவையான ஒரு அறிவு தகவல்களை வந்து இணையத்தில் எடுக்கிறதுக்கான பெரிய வாய்ப்பு குறைஞ்சிருக்கும். ஏன்னா இணையத்தில் கூகுளில் தேர்ந்தாலே விக்கிபீடியா தான் முதன்மையாக வரக்கூடிய ஒரு தளமாக இருக்குது. அந்த தளத்தில் எழுதக்கூடிய வாய்ப்பு எல்லாத்துக்குமே இருக்குது. நீங்கள் யார் வேணால் வந்து இணையத்தில் வந்து விக்கிபீடியாவில் பதிவு செஞ்சுட்டு இணைய பேர் வச்சு நீங்கள் தகவல்களை எழுதலாம். அதெல்லாம் ஒரு பெரிய வாய்ப்பு. இன்னொரு ஒப்பீடு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கல்வி வந்து இன்னும் ஜனரஞ்சகமாக எல்லாத்துக்கும் போய் சேர்றதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து வித்தியாவும் கொடுத்துருக்கு. உங்களுக்கு அறிவு வந்து யாருக்கும் ஒரு இடத்துல கூட்டி வைக்காமல் எல்லாத்துக்கும் போய் சேர வாய்ப்பு. எல்லாரும் வந்து விக்கிபீடியா எழுதலாம் அப்படின்னு நான் வந்து படிச்சிருக்கேன். விக்கிபீடியா மட்டும் கிடையாது, விக்கிஃபீ இருக்கு, விக்கி சோர்ஸ் இருக்கு, சகோதர திட்டங்கள் நிறைய இருக்கு. உங்களுக்கு ஒருவேளை புத்தகம் எழுதுவதில் ஆசை இருந்துச்சுன்னா விக்கி நூல்கள் அப்படி திட்டம் இருக்கு, இல்ல புகைப்படங்கள் ஆசை இருந்துச்சுன்னா பொதுமுகம் ஒரு திட்டம் இருக்கு. ஆக ஒரு பொது உரிமத்துல நீங்க உங்களுடைய படைப்பை வெளியிடணும்னா அதுக்கான ஒரு பெரிய கலப்பை வந்து இங்க ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. நீங்க கட்டுரை மட்டும் எழுதணும் அவசியம் கிடையாது, கலைச்சொற்கள்லாம் உருவாக்கணும்னா விக்ஷனில் நீங்க உருவாக்கலாம். அடிப்படையில் ஒரு கோரிக்கை என்னன்னா நீங்க இணையத்துல விக்கிபீடியாவோ விக்ஷனி மாதிரியா தளங்களில் சில விஷயங்களை கற்றுக்கொடுப்பீங்க, ஏதாவது ஒரு வகையில தேடும்போது நீங்க படிச்சிருப்பீங்க. நீங்க படிச்சதை திருப்பி நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச தகவலை திருப்பி அதில் பகிருங்க, பகிர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு, அதை நீங்க பயன்படுத்தலாம். நம்ம வந்து ஒரு மியூச்சுவலா குடுக்கல் வாங்கல் செய்கிற மாதிரி தான், மனிதனே வந்து ஒரு சோசியல் அனிமல் தான் சொல்லுவோம். இந்த மாதிரி நம்ம கொடுத்து வாங்குறத வந்து சில பார்த்து எல்லாத்துக்கும் பயனளிக்கிறதா இருக்கும். அதனால எழுத விரும்பினவங்க கட்டாயம் நீங்கள் விக்கிபீடியாலே வந்து ஆலமர்கடின்னு ஒரு பக்கம் இருக்கும், அங்கேயே நீங்கள் கேள்விகள் கேட்கலாம். அடுத்து விக்கிபீடியாவுடைய யூடியூப் பக்கம் இருக்குது, அங்கே கூட நீங்கள் சில பயிற்சி கம்பெனிகள் வெளியிட்டுருக்கோம், அங்கே நீங்கள் கூட கற்றுக்கலாம். அடுத்து எனக்கு நேரம் கிடைச்சா நீங்கள் நீங்கள் கூட தொடர்பு கொள்ளலாம், நானும் கூட உதவி செய்யறாங்க. இந்த மாதிரியான நிறையா வாய்ப்புகள் இருக்குது. விக்கிபீடியா நிறைய பயனர்கள் தொடர்ந்து பயிற்சியும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நபர்கள்லாம் கட்டாயம் உங்கள் மாவட்டத்துலேயே இருக்கலாம், பக்கத்துலேயே இருக்கலாம், அதை பயன்படுத்தி நம்ம எழுதலாம். இது ஒரு நல்ல வாய்ப்பு. நீங்கள் இணையத்தில் எல்லா மொழியையும் இணையத்தில் வளர்ப்பதற்கு இந்த விக்கிபீடியா மாதிரியான கட்டாய பயன்படுத்தும், கட்டாயம் நீங்களும் எழுதுங்க, அது ஒரு பெரிய ஒரு குழு. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து மூன்றாவது இடத்துல இருக்கு, உருது ஹிந்திக்கும் தமிழ் வந்து மூன்றாவது இடம் பார்த்து கற்றையில் எண்ணிக்கை அடிப்படையில். அந்த எண்ணிக்கைக்கு விரைவில் முதலிடத்துக்கு வரணும் அப்படின்னா வந்து இப்போ இதை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நபருக்கு நிறைய பேர் விக்கிபீடியாவில் எழுதலாம். விக்கிபீடியாவில் எழுதக்கூடிய எல்லா கட்டுரைகளும் வந்து பொது உரிமத்தில் இருக்கும், அதை எல்லாருமே எடுத்து பயன்படுத்திக்கலாம். அந்த அறிவை வந்து இன்னும் பெருக்குவதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். எப்படி வந்து ஒரு கடல், ஒரு குளம், ஒரு கிணறு எல்லாம் வந்து பொதுவாக இருக்கோ அதே மாதிரி வந்து இந்த விக்கிபீடியா அப்படின்ற ஒரு அறிவு பரப்பும் எல்லாத்துக்கும் பொதுவானதான். அதை நம்ம எப்படி பயன்படுத்திக்கிறோமோ அதளவுக்கு நமக்கு உதவியாக இருக்கும். ஓகே, வேற எதுவும் கேள்வி வச்சிருக்கேன். எனக்கு ஒரே ஒரு கேள்வி, இப்போ நம்ம நீங்க வந்து நிறைய புத்தகங்கள் படிச்சிருக்கீங்க, நீங்களும் வந்து புத்தகங்கள் வந்து எழுத்தாளர்கள், உங்களுக்கு பிடிச்ச புத்தகம் எது, இந்த புத்தகத்துல உங்களுக்கு ரொம்ப வியந்த படிச்சு ரொம்ப மகிழ்ச்சி அடைந்த? நான் வந்து பெரிய படிப்பாளர் இன்னும் சில புத்தகங்கள் படிச்சிருக்கேன், ஆனால் சமீபத்தில் நான் வந்து ஒரு 2 ஆண்டுகளாக எனக்கு மனதில் பார்த்துக்கூடிய புத்தகம் பார்த்தீங்கன்னா அவர் ராஜா சந்திரசேகர் அப்படின்ற ஒரு கவிஞர் எழுதி, அவருடைய சில கவிதை தொகுப்புகள் வந்து எனக்கு பிடிச்சதாக இருக்கும். அவருடைய கவிதையே வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கோணம். ஒரு கவிஞராக எனக்கு பிடித்த கவிஞராக நிறைய புத்தகங்கள் நான் படிச்சேன். அதுவும் பெரிய அளவில் நான் வந்து ஒரு இலக்கியம் சார்ந்து அவ்வளவு வாசிச்சு அனுபவம் கிடையாது, அறிவியல் சார்ந்தோ அல்லது தொழில்நுட்பம் சார்ந்தோ தான் அதிகமாக நான் படிக்கிறது உண்டு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் முத்துன்னு சொல்லி ஒரு முன்னாள் இஸ்ரோவில் வேலை பார்த்தவங்க எனக்கு ஒரு அறிவியலாளர் கூட நிறைய கட்டுரைகளாக தினமணியில் சொல்லியிருக்கார். அவருடைய புத்தகங்களை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த புத்தகங்கள் தான் எனக்கு வந்து அறிவியல் பார்வையும் என்னுடைய இயற்பியல் படிக்கிறப்ப அது கூட ஒரு துணைப்பையும் ஏற்படுத்த ஒரு புத்தகமாக. இந்த இருவரை வந்து நான் பரிந்துரையாக நான்
ஓகேண்ணா, உங்களோட என்ன சொல்றது டைம் ஸ்பெண்ட் பண்ணி கூட நிறைய விஷயம் பகிர்ந்துகிட்டதுக்கு மிக்க நன்றி. ரொம்ப நன்றி. உங்களோட நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு உங்களுக்கு இருக்கிற அந்த மற்ற உங்களோட அந்த புரிதல் உங்ககிட்ட மற்றவங்க என்னென்ன கத்துக்கணும் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் வந்து ரொம்ப நன்றி. நன்றி. எனக்கு இது ஒரு வாய்ப்பா இருந்துச்சு. பழைய நினைவு கூறுவதற்கும் ஒரு மத்தவங்களோட பகிர்வதற்கும் நல்ல வாய்ப்பா இருந்துச்சு. நன்றி அனைவருக்கும். வணக்கம். வணக்கம்.